நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். விஜய் அவர்கள் மாநாடு வந்து அறிவித்ததுக்கு அப்புறம் இப்போ பயிலரங்கம்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி இவர் வந்து இப்போ பயிலரங்கம்லாம் நடத்துறாரு அப்படின்னா வந்து பயத்தில் இருக்காரா இல்லை எதனையும் வெளிப்பாடு இது? அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. ஏன்னா முதல் முதல்ல எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, எப்படி வந்து இதை கொண்டு போகிறது அப்படின்னு. இப்போ சாதாரணமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு திட்டமிடுதல் ப்ரீ பிளான் மாதிரி, அடுத்தது அந்த கதை வந்ததுக்கப்புறமா கதை டிஸ்கஷன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதுலேருந்தெல்லாம் அவர் வந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அப்போது இந்த மாநாட்டுக்கு நடத்தும் போது எல்லாருக்கும் மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி நம்ம நடத்தணும், எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா நமக்கான இன்னும் அந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை, அந்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்றது கூடணும். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து முன் வச்சு இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. அப்போது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு எவ்வளவு கவனம் வைக்கணும் அப்படின்றத அவர் வந்து சிந்தித்து பார்க்குறார். அதன்படி பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திக்கிறது அப்படின்றது இல்லை. அவருக்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம், அது வேற. ஆனால் இன்றைக்கி பொதுமக்களை போய் பார்க்கறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கத்தி மேலே நடக்கிறதான ஒரு விஷயம். அப்போ அந்த சூழலில் நம்ம எப்படி வந்து நடந்துக்கணும், மாநாடு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவரை உலுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு இடத்தையும் ஆரம்பத்திலே அவர் வந்து பாதுகாப்பு பணிகளுக்காக வெளிநாடுகளில் இருந்து அந்த பாதுகாப்பு இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வர்றதாகலாம் நமக்கு பேச்சு கிடைக்கிருக்கு, செய்திகள் வந்து கிடைக்குது. இப்போ இந்த சூழலில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள்கள் திரளக்கூடிய ஒரு இடத்துல எல்லாமே அமைதியான முறையில் போகணும். ஒரு சாப்பாடுலேருந்து கழிவறை வசதியிலேருந்து யார் வந்து தன்னை சந்திக்கிறதுலேருந்து யாருக்கு கை கொடுக்கணும் அப்படின்றது, ஒரு கலை நிகழ்ச்சிகள்லேருந்து ஒவ்வொன்றையும். ஏன்னா அங்கே வந்து குழந்தைகளும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த சூழலில் எப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம வழிநடத்திட்டு போகணும் அப்படின்றதுனால அவர் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியதாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் கூட அரசாங்கம் அவ்வளோ முன்ன எச்சரிக்கையோடு அவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்சதுக்கப்புறமா கூட கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றா கிளம்பும் பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு கூட்ட நெரிசலை பார்க்குறோம். அப்போது இந்த சூழலில் நமக்கு அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது. அப்போது நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிலரங்கம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல ஒரு 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தொண்டர்களை வச்சு ஒரு பயிலரங்கம், அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்து எப்படி இதை சமாளிக்க போகிறார் அப்படின்றது வந்து எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியாக நிற்குது. ஏன்னா இவர் வெறும்னே வந்துட்டு அரசியலில் மட்டும் இல்லை, இவர் நட்சத்திரமாக திரை நட்சத்திரமாக இருந்துட்டு வரார். அப்போது திரை நட்சத்திரத்தில் இருந்தப்போ அவரை பார்க்க முடியாத எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டா என்ன, இவர் பொது வழிகள்லேயே வராரே, நம்ம எப்படியாவது பார்த்துடலாமே அப்படின்றதுக்காக அந்த வழியாக போகிறவங்க கூட அப்படி எட்டி பார்த்துட்டு போயிடுவோம். அதுலேயும் தீபாவளிக்கான நேரம் வேறு, அதனால் எப்படியும் நம்ம லீவு போட்டிருப்போம். அதனால் அப்படி போய் பார்த்துட்டு போனால் என்ன, அந்த மாதிரி நோக்கத்தோட அவ்வளோ பேர் குவிஞ்சிட்டாங்கன்னா எப்படி இவர் வந்து கையாள போறாரு அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பார்ப்போம் உடனே அப்போ மக்கள் அவ்வளோ தூரம் குவிஞ்சிருவாங்களா, அவருக்கு அவ்வளோ தூரம் ஓட்டு வந்துருமா, இதையெல்லாம் இப்போ நான் பேச வரல. இந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி, ஒரு திரை நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கே, நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கே, அதனால போயிடுவோம், ஒருவேளை செல்ஃபி எடுத்துக்கிட்டா கூட நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடியது தானே மனித மனம். அதனால் அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த பயிலரங்கத்தை வந்து நான் பார்க்குறேன். அதனால் இந்த பயிலரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மாநாடுகள்லாம் எப்படி நடந்தன, அடுத்தது கொள்கை ரீதியாக எப்படி வந்து நம்ம போய் அணுகணும், அடுத்தது சமூக அந்த கட்டமைப்புன்னு இருக்கு இல்லையா, ஒரு கடமை கண்ணியம், இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு இது அஜெண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பல்வேறு பொருட்களை வச்சு தான், கருத்தியாக்கத்தை வச்சு தான் இந்த பயிலரங்கம் நடக்க போகுது. அதனால் ஒவ்வொருத்தர் கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் இது வந்து நடக்க போகுது. அதனால் ஒரு மாநாட்டுக்கு முன்னாடியதான இந்த பயிலரங்கமே கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடோடு தான் இருக்குது. அதனால் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து சினிமாவில் ஒரு மாஸ் காட்டுறாங்களோ, எப்படி வந்து ஒரு சினிமாவில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி தான் இது எல்லாமே போகுது. அதனால் இதை வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு
பயம் இருக்கத்தானே செய்யும், இப்படியாவது சரியாக போயிடணும், நல்லபடியாக நடந்துடணும், ஏதாவது அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் நம்ம ஆளாயிடுவோம். கட்சியில் இன்னும் கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் அது கட்சிக்கு அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்றனால அவர் இந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த முதல் மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த பயிலரங்கம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவங்க எடுத்து அதை பண்ணியிருந்தாலும் இப்போ அதுவும் வந்து பிரம்மாண்டமாக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தாலும் இங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம்ங்கிறது வந்து மழைக்காலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த சென்னைக்குள்ள ரெட் அலர்ட் விட்டிருக்கும் பொழுது இப்ப அது இல்லாம மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து விட்டிருந்ததை பார்க்க முடியுது. இப்பவே வந்து அங்க அவங்க செட்வொர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்கு, அங்கே வந்து மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கு தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வேற இருக்கு. இதுல வேற நாட்கள்லாம் தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மீண்டும் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு அழுத்தத்தை தானே ஏற்படுத்தும் அவங்களுக்கு, அதுக்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்களா அவங்க? ஆமாம், ஏன்னா இந்த அக்டோபர் மாதிரியான நேரம் அப்படின்றது வந்து ஒரு மழைக்கான ஒரு காலம் தான். அதான் புரட்டாசி ஐப்பசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஐப்பசி அப்படின்றது வந்து ஒரு மழைக்கான ஒரு காலம் தான். இப்போ இந்த நேரத்தில் ஏன் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியெல்லாம் முடிவு பண்ணி அதெல்லாம் வந்து தள்ளி போய் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனால் பார்ப்போம் இயற்கை என்ன பண்ணுது அப்படின்றது. இயற்கையை நம்மளால் ஒன்றும் மீற முடியாது, இயற்கையை நம்மளால் மனிதனால் வந்து வெல்லவும் முடியாது. ஆனால் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படிலாம் செய்கிறாங்க. மேற்கூரை இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, மேற்கூரை எப்படி இருந்தாலுமே கூட இங்கே வந்து அவங்க அந்த அமைப்பு செட்டம் அந்த ஸ்டேஜ் அமைப்புங்கிறது வந்து அவர் ரேம்ப் வாக்லாம் போகிறதுக்குலாம் ஒரு பெரிய மேடையெல்லாம் வைக்கிறத பார்க்க முடியுது. மேடை தாண்டி இதுங்கிறது வந்து இப்போ மேடைக்கு நம்ம போடலாம், மக்களுக்கும் சேர்த்து மேற்கூரையெல்லாம் போடுவாங்களாங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ மழைக்காலம் அப்படினாலும் பார்க்கிங் அந்த மாதிரிலாம் இருக்குது, அவ்வளோ மக்கள் வரக்கூடிய ஒரு நேரத்தில் அப்போ எப்படியா இருந்தது? ஏன்னா வந்து வயல்வெளி மாதிரியான ஒரு இருந்தது, அந்த கிரவுண்ட்லாம் அவங்க எப்படி செட்டில் பண்ணி இது பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயமும் போகுது. இப்போ நமக்கே கூட புத்தக கண்காட்சி நடக்கும், புத்தக கண்காட்சியில் பல நேரங்களில் மழை வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாதுகாப்பாக தானே வச்சுருக்கிறாங்க. அப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுசாக உங்களுக்கு வந்து கார்பெட் மாதிரியான வசதிகளை வந்து செஞ்சு வச்சுறாங்க. அது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த மாதிரியான ஒரு முறையை இவங்களும் பின்பற்றலாம். ஏன்னா இந்த மாதிரி மழை வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அந்த முறையை வந்து இவங்க பயன்படுத்தலாம். ஏன்னா இவங்க தான் எல்லாத்துலேயும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு செலவை பற்றியதான பெருசாக ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் பொதுமக்களினுடைய நலன் கருதியும் அந்த மாநாடு வந்து சரியான முறையில் வந்து நடந்தேறணும் அப்படின்றத கருத்தில் கொண்டும் இந்த மாதிரியான நடைமுறைகளை அவங்க சர்வசாதாரணமாக பின்பற்றலாம். ஒரு புத்தகங்கள் வச்சிருக்கிற ஒரு இடத்துலையே மழை வராத அளவுக்கு தண்ணீர் படாத அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் பெரிய ஒரு சிக்கல் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனாலும் மழை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவதி இருக்க தான் செய்யும், பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. இயற்கையை வந்து ஒத்துழைக்குதா இல்லை இயற்கையும் வந்துட்டு ஏதாவது சதி செய்யுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவ்வளோ நாள் வந்து தள்ளிட்டு போயிருக்கு, அதனால் இதுக்கு மேலேயும் வந்து தள்ளிட்டு போகிறது நல்லா இருக்காது. இதுக்கு மேலே கார்த்திகை மாதம் அப்படின்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டம், மார்கழி குளிரான ஒரு காலம். அதனால் அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு முன்னாடியே, ஏன்னா இதுவரைக்கும் இன்னும் கொள்கையை வந்துட்டு சொல்லலை. கட்சி பேரை சொல்லிட்டீங்க, கட்சிக்கு கொடியும் சொல்லிட்டீங்க, மக்களையும் வந்துட்டு சேர்த்துருக்குறீங்க உறுப்பினர்களாக, கொள்கை என்னங்க அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் சொல்லலை. கொள்கை இல்லாமல் ஒரு கட்சியை வந்து இவ்வளோ நாள் நடத்திட்டு வர்றது அப்படின்றதே சரியானது இல்லை. அப்போ கொள்கை என்ன தான் அப்படின்றத நாங்கள் மாநாட்டில் தான் அறிவிப்போம் அப்படின்னு விடாப்படையாக பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்போது இன்னும் கூட தள்ளிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னால இந்த சூழலை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கார், பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. அது இதுக்கு முன்னாடி வந்து அவர் பாடலெல்லாம் வெளியிட்டு இருந்தார், இந்த கொடியெல்லாம் வெளியிட்டுறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாநாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாநாடு நடத்த விடாமல் திமுக அரசு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதனால தான் இந்த நாட்கள்லாம் தள்ளி போன காரணங்கள்லாம் கூட அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பலரும் சொன்னதை வந்து நம்மளால் கேட்க முடிஞ்சுது. இப்போ அந்த கிளைமேட்டும் வந்து அதுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது யாராலையும் வந்து குறை சொல்லவோ இல்லை பண்ணவோ முடியாது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் கூட இன்னும் கிடையாது, அதுக்கப்புறம் இன்னும் நாள் தள்ளி போகிறதுக்குங்கிறது கஷ்டம்தான். இப்போ இதுக்கு அடுத்து அவங்களோட கொள்கைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறியே தான் இருக்குது. உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது? அதாவது இப்போது இந்த மாநாடு வந்து தள்ளி போகிறதுக்கு இல்லை அனுமதி கிடைக்காததுக்கே திமுக தான் காரணம் அப்படின்றது ஒரு பொய் குற்றச்சாட்டு தான். ஏன்னா எப்பவும் வந்துட்டு நல்லா இருக்கிறவங்கள பார்த்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சில நேரம்
சேர இல்லை சாணி எடுத்து அடிச்சுட்டு போவாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாத நேரத்தில். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இது. அப்படி உண்மையிலேயே திமுக தாவேக்காவினுடைய மாநாட்டை வந்து நடத்தக்கூடாதுன்னு நினச்சதுன்னா நடத்த முடியாது. அதை வேணால் நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பலவீனமான கட்சியாக என்ன, இன்னொரு கட்சியினுடைய மாநாட்டை நடத்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்போது அந்த கட்சி அதை சாதிச்சிடாதா? அதனால் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த சூழலில் நீங்கள் கொள்கையை பற்றி கேட்குறீங்க. அதனால் தாவேகாவினுடைய கொள்கை பெரும்பாலும் எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் ஏற்கனவே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் லெட்டர் பேட்லேயே எழுதியிருக்கார். அதனால் அதை வச்சு பார்க்கும் பொழுது சமத்துவத்தை பேசக்கூடிய, சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கொள்கைகளை தான் கொண்டு வருவார். ஏன்னா நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் அவர் வந்து எடுக்கிறார் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது. நீட் தேர்வுக்கு எதிரான, ஏன் நீட் தேர்வை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டால், அது சமூக நீதிக்கு வந்து எதிராக இருக்குது. அப்போது நீங்கள் அங்கே வந்துட்டு சமூக நீதி வழியாக நீங்கள் அந்த மருத்துவர்களை வந்துட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் வந்து அந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கல். இப்போ நீங்கள் சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது சிக்கலில் போய் நிற்கிது. பின்தங்கிய கிராமத்திலேருந்து வரக்கூடிய அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நீட் தேர்வில் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு சிக்கல். அவங்க அதை தாண்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வேற. அப்போது இந்த மாதிரியான ஒரு சமத்துவத்துக்கு எதிரான அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வை வந்து இவர் எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இவர் எல்லாருக்குமான ஒரு தலைவராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது சமத்துவத்தை, சமூக நீதியை, விடுதலை உணர்வை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து அவர் செயல்படுறனால அவருடைய சித்தாந்தங்கள் என்பது திராவிட கொள்கைகளை அடி ஒட்டி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பெரியாருடைய பிறந்த நாளின் பொழுது பெரியார் திடலுக்கே போய் அவர் வந்து வீர வணக்கம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பெரியாருடைய கொள்கைகள் அவரை ஈர்க்காமலேயா போயிருப்பார் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எனக்குள்ளே தோணுது. அதனால் திராவிட சித்தாந்தம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ற மாதிரி கருப்பு தான் அந்த சித்தாந்தம் தான் இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு தூக்கி நிறுத்தியிருக்கு. அதனால் அந்த வழியில் அவர் கொஞ்சம் யோசித்து பார்ப்பார். அநேகமாக வரலாறுலாம் இந்நேரம் வாசிச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்ல இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அந்த வரலாறை அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் கருப்பு சித்தாந்தம், திராவிட கொள்கைகள், பெரியாரினுடைய தாக்கம் அவருக்கு நிச்சயமாக தன்னுடைய கொள்கைகளை வரையறுக்கும் பொழுது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதோ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறார், கொடி அறிவிக்கிறார், பாட்டை வெளியிடுறாருன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த கொடி அப்புறம் பாட்டுக்கு அப்புறம் வந்து அவர் பெருசாக இந்த அரசியலில் என்ன மூவ் பண்ணார் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. இந்த பந்தல்கால் நடும்பொழுது கூட புசியானந்த் அவர்கள் மட்டும்தான் வராரு, பேரலாக இவர் வந்து திரைப்படத்துடைய அந்த பூஜைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இருந்துச்சு. இது அடுத்த கட்டம் எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு கருத்து கேட்டு